கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய அரசு எடுத்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது என்றார். தற்போது புதுச்சேரியில் 70% பேர் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இதனை 100% உயர்த்தும் வகையில் வரும் 25ஆம் தேதி தடுப்பூசி திருவிழாவை அரசு நடத்துகிறது. இதுவரை முதல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தடுப்பூசி செலுத்த முன்வர வேண்டுமென கேட்டுக் கொண்டார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நீட் 2021 நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது விண்ணப்பங்களில் இடம்பெற்றுள்ள மின்னஞ்சல் முகவரி, பாடப்பிரிவு உள்ளிட்டவற்றை இறுதியாக திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்றும் ஆன்லைனில் இம்மாதம் 26ஆம் தேதி வரை இவற்றை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களை தேசிய தேர்வு முகமையின் www.nta.ac.in மற்றும் neet.nta.nic.in என்ற வலைதளங்களுக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10.5% இருக்கும் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொருளாதார மீட்சி தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உற்பத்தி விநியோகம் மற்றும் தேவைகளிடையே இடைவெளி இருந்தபோதிலும் பொருளாதார நிலை மீட்சி பெறும் என்றார். நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் அதனை 2 மடங்காக அதிகரிப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் ராஜீவ்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெறும் மாவட்டங்கள் மற்றும் தொகுதியை ஒட்டிய பகுதிகளில் எந்தவித அரசியல் நடவடிக்கைகளிலும் அரசியல் கட்சிகள் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 3 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வரும் 30ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளை மீறும் அரசியல் கட்சிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்துவதோடு இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதியை ஒட்டிய பகுதிகளில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச அரசு கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 70,000 மெட்ரிக் டன் ஆப்பிள் பழங்களை கொள்முதல் செய்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச தோட்டக்கலைத்துறை மற்றும் மாநில கூட்டுறவு விற்பனை நுகர்வோர் அமைப்பு சார்பிலும் இந்த கொள்முதல் நடைபெற்றுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த 2 நிறுவனங்களின் சார்பிலும் முறையே 35,000 மெட்ரிக் டன் மற்றும் 33,000 மெட்ரிக் டன் அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாகவும், ஆனால் கடந்த ஆண்டு 18,000 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. தற்போது பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள நார்ஹோஸ் வனப்பகுதியில் ராணுவத்தின் சிறப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள 4 சிறிய தீவிரவாத குழுக்களை கண்டறிந்து அவற்றின் செயல்பாடுகளை தடுக்கும் வகையில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் தற்போது தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.